சுத்து வட்டாரத்தில் ஒரே சாஃப்ட்வேர் கம்பெனிஸாக இருக்குன்னு இந்த இடத்துல பானிபூரி பிஸ்னஸை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச மருமக அனாமிகா நல்ல ஒரு சென்டரா பார்த்து அவளோட புருஷ ரமேஷ் உதவியோட ஒரு பானிபூரி கடையை போட்டான். அந்த சுத்து வட்டாரத்துல அனாமிகாவோட ஒரே ஒரு பானிபூரி கடை இருந்ததுனால அவ கடை எப்பவும் மக்களால நிரம்பி இருக்கும். ஒரு நாள் ஒரு கார் வந்து அனாமிகாவோட பானிபூரி கடையில நின்னுச்சு. என்னங்க, அந்த கார்ல இருக்கவங்களை போய் கேளுங்க. சரி அனாமிகா அப்படின்னு சொல்லி ரமேஷ் அங்கிருந்து கார் கிட்ட போனான். அப்போ அந்த கார்ல இருந்து பார்க்கவே அழகா மாடர்னா இருந்த ரித்திகா இறங்கினான். அவ்வளவுதான், ரித்திகாவை பார்த்த அனாமிகா சுக்கு நூறா உடஞ்சு போயிட்டான். உடனே திரும்பி நின்னுக்கிட்டு அந்த பக்கம் இருந்தவங்களுக்கு பானிபூரி கொடுத்துக்கிட்டு இருந்தா. ரித்திகா கிட்ட வந்த ரமேஷ், சொல்லுங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? கார் கிட்டலாம் வேண்டாங்க, நானே உங்க கடைக்கிட்ட வர, வாங்க நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கார் கிட்ட இருந்து கடைக்கிட்ட வந்துட்டான். பானிபூரி வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். கார்ல இருந்து இறங்கின ரித்திகா அவ ஃப்ரெண்டு ஸ்ரேயா ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கிட்ட வந்தாங்க. அங்க பானிபூரி வித்துக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்து ரித்திகா கைய தட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஸ்ரேயாக்கும் அனாமிகாவை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு. ஏய் அனாமிகா, நீயா? நல்லதா போச்சு, போ, ஒரு வழியா பாத்துட்டோம். அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு கடைசியா பானிபூரி வண்டி வச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கியா? கடவுள் எனக்கு கொடுத்த திறமையால யாரையும் ஏமாத்தாம, பொய் சொல்லாம, திருடாம, ஏமாத்தாம இப்படி பானிபூரி கடையை வச்சு நடத்துறேன். ஓ, மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு ரித்திகா சொன்னான். நடுவுல ரமேஷ் வந்தான். எங்க பாருங்க மேடம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் மனைவியை இப்படி இன்சல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பானிபூரி வேணும்னா சொல்லுங்க, வேண்டாம்னா இங்க இருந்து கிளம்புங்க. இப்படி எல்லாம் பேசினா நல்லா இருக்காது. பழைய விஷயங்கள்லாம் இப்ப எதுக்கு? இப்ப நீ வேலை செய்யற சாஃப்ட்வேர் கம்பெனியில இருக்க, என்னதான் நீ திமிரா பேசினாலும் ஒரு காலத்துல எனக்கும் ஃப்ரெண்டு. உனக்கு வேண்டிய பானிபூரிய கேளு, வாங்கி சாப்பிட்டுட்டு போ. பழைய விஷயங்களை பத்தி பேச வேண்டாம். சரி, பானிபூரி கொடு, எப்படி சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரித்திகாவும் ஸ்வேதாவும் நின்னுட்டு இருந்தாங்க. அனாமிகா பானிபூரிய கொடுத்தா. ரித்திகா அந்த பானிபூரிய சாப்பிடாம கீழே போட்டுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்ததும் ரமேஷுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்ட அனாமிகா ரமேஷ் கிட்ட, அவ என்ன பண்ணா நமக்கு என்னங்க, நமக்கு தேவையானது பணம் அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அமைதியாயிட்டான். ரித்திகா செய்யறது ஸ்ரேயாக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே ரித்திகா கிட்ட அவ சொன்னா, ஏய் ரித்திகா, ஏன் இப்படி பண்ற? அனாமிகாவை ஏன் இப்படி இன்சல்ட் பண்ற? அவ ரொம்ப நல்லவ, அவ செஞ்ச உதவிய மறந்துட்டு பேசாத. என்னடி நீ பேசுற, இந்த ஏழை எனக்கு உதவி செஞ்சாளா? அதுவும் எனக்கு தெரியாம. அவ்வளோ பெரிய உதவி அப்படி என்ன பண்ணிட்டாய்வ? இப்ப அதை பத்தி சொன்னா உனக்கு புரியாதுரி. முதலவா நம்ம ரூமுக்கு போயிடலாம், அங்க போய் எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்களோட ரூமுக்கு போனாங்க. அனாமிகாவும் ரமேஷும் கஷ்டப்பட்டு பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறம் ரித்திகா ஸ்ரேயா ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்தாங்க. இப்ப சொல்லடி ஸ்ரேயா, அப்படி என்ன உதவி அவ எனக்கு செஞ்சிட்டா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஞாபகம் இருக்கா? அப்ப உனக்கு நிறைய பிளட் போயிடுச்சு, அப்ப அனாமிகா தான் வந்து உனக்கு தேவையான பிளட் கொடுத்தான். இது உதவி இல்லையாடி அப்படின்னு சொன்னதும் ரித்திகா எதுவுமே பேசல, அமைதியா நின்னுட்டு இருந்தா. மறுநாள் சாயந்தரம் மணி 5 தாண்டுச்சு. சந்தைக்கு போன மாமியார் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு முன்னாடி பானிபூரி வண்டி நின்னுட்டு இருந்தது. என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியல. என் மருமக இன்னைக்கே பானிபூரி விக்க போகல போல இருக்கே, 200 ரூபா கோயந்தா கோயந்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட மருமக அனாமிகாவை கூப்பிட்டாங்க. அனாமிகா, அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து பிரசாத் வெளியில வந்தாரு. என்ன ஆச்சு சாரதா, இவ்ளோ சத்தமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிய, என்ன பிரச்சனை? நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், முதல்ல உங்க மருமகளை கூப்பிடுறீங்களா? நான் இவ்ளோ நேரம் கூட்டிட்டு இருக்கேன், உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ இப்படி இல்ல, மைக்க வாடகைக்கு வாங்கிட்டு வந்து வாய் கிழிய கத்துனாலும் மருமக வெளியில வரமாட்டான். ஏன் வரமாட்டா? ஏன்னா மருமக வீட்டுல இல்ல, கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கு போயிருக்காளா? இந்த நேரத்துல என்ன கோயில் வேண்டியிருக்கு? இது நல்லா இருக்கு, கோயிலுக்கு போக நேரம் காலம் ஏது? அவ மட்டும் போயிருக்காளா இல்ல கூட அவனும் போயிருக்கானா? ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போயிருக்காங்க. சரி பரவாயில்ல, நான் கூட கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு மத்தியில நீ எதுக்கு? பையனும் மருமகளும் அப்பப்ப தனிமையில சந்திச்சுக்கணும், இப்படி அவங்க தனிமையில சந்திச்சு பேசிக்கணும் இல்லையா? தனியா பேசணும்ட்டு பானிபூரி விக்கிறத விட்டுட்டு போய் பேசுவாங்களா இவங்க? உனக்கு எப்ப பார்த்தாலும் சம்பாதனையில தான் பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற நினைப்பு இல்லையா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க,
எதையும் கேட்க மாட்டேன். நான் கோயில்கிட்ட போறேன், பிரச்சனை பண்ண போறேன். நீ இப்ப கோயிலுக்கு போனதுமே மருமக வீட்டுக்கு வந்து பானிபூரி வண்டியை தள்ளிட்டு போய் விப்பாளா? விக்கணுங்க, போய் வித்தாகணும். தினமும் எனக்கு 200 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதான், எனக்கு 200 ரூபாய் வரல, எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அந்த 200 நீங்க தருவீங்களா? தர இந்த அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு. சாரதா பிரசாத் கிட்ட இருந்த பணத்தை பார்த்து ஷாக் ஆனாங்க. என்ன அப்படி பாக்குற? எடுத்துக்கோ பணத்தை. அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் தனியா இருக்க விடு. நீ சமைச்சு வச்சுட்டு டியூஷன்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வா, போ. அது இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சாரதா, உனக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சுல, இப்ப நீ செய்ய வேண்டியதை செஞ்சா நல்லா இருக்கும். கிளம்பு, போ, போய் செய் அப்படின்னு சொன்னதும் சாரதா ஒன்னும் பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. இப்ப நம்ம அப்படியே பிளாஷ்பேக்கு போனா, 7 பொண்ணு அனாமிகா, ரிச் பொண்ணு ரித்திகா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாங்க. அனாமிகாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோயிங் ரொம்ப ஜாஸ்தி. ரித்திகாவுக்கு ஸ்ரேயா மட்டும்தான் ஃப்ரெண்டா இருந்தா. ஒரு நாள் ரித்திகா, ஏய் ஸ்ரேயா, அந்த அனாமிகா கிட்ட அப்படி என்ன இருக்கு? இத்தனை பேர் அவகிட்ட போய் பேசுறாங்களே, அவ மூஞ்சுக்கு எப்படி இத்தனை பேர் போறாங்க? அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி என்னதாண்டி இருக்கு? நல்ல மனசு, நல்ல குணம் இருக்கு ரித்திகா, நமக்கு எதுக்கு அது? அது ரெண்டும் என் கிட்ட இருக்க பணத்தை விட பெருசா? பெருசோ சிறுசோ, இப்ப உனக்கு அதெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா? என்ன எதுக்கடி கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீயே சொல்லுடி, நல்லா படிச்சு என்ஜினியரிங் காலேஜ்ல ஃப்ரீ சீட் வாங்கின அவ பெரியவளா, இல்ல பணத்தை கட்டி மேனேஜ்மெண்ட் சீட் வாங்கின நான் பெரியவளா? என்ன கேட்டா நீங்க ரெண்டு பேருமே கிரேட்னு தான் சொல்லுவேன். 7 பொண்ணுங்க எப்படி ஃப்ரீ சீட் வாங்குறதுன்னு அனாமிகா படிச்சு காமிச்சிருக்கா. அது 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். பணம் இருக்கிற பொண்ணு எப்படி மேனேஜ்மெண்ட்ல சீட் வாங்குறதுன்னு நீயும் சொல்லி கொடுத்துருக்க. அதனால எனக்கு நீங்க ரெண்டு பேருமே கிரேட்டு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அனாமிகா, அனாமிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் மரத்தடியில உட்காந்து டிஃபன் பாக்ஸ்ல இருந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏய் ஸ்ரேயா, கேன்டீனுக்கு போய் நமக்கு தேவையான பர்கரை வாங்கிட்டு வா, நம்ம கூட சேர்ந்து அந்த மரத்தடியில உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ரித்திகா சொன்னதும் ஸ்ரேயா அங்கிருந்து கிளம்பி போனா. ரித்திகா அனாமிகா கிட்ட வந்துகிட்டு இருக்கிறத அனாமிகாவோட ஃப்ரெண்ட் அபர்ணா பார்த்தா. அனாமிகா, அந்த ரித்திகா இங்க வரா ஏதோ பிரச்சனை பண்ணணுங்கிற நோக்கத்தோட வரான்னு மட்டும் கச்சிதமா தெரியுது எனக்கு. அபர்ணா, அவ எந்த உத்தேசத்தோட வந்தாலும் என்ன பண்ணாலும் நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க, ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. ஸ்ரேயா பர்கர் வாங்கிக்கிட்டு வந்தா. ஸ்ரேயா ரித்திகா ரெண்டு பேரும் சேர்ந்து பர்கரை ஒன்னா சாப்பிட்டாங்க. தக்காளி சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அனாமிகாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. அனாமிகா மௌனமா சாப்பாட சாப்பிட்டு இருந்தா. மறுநாளே ரித்திகாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கடந்தா. அந்த பக்கம் வந்த அனாமிகா தான் பார்த்தா. அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து அவளோட ரத்தத்தை கொடுத்து இவளோட உயிரை காப்பாத்தினா. அவ ரத்தம் கொடுத்த விஷயம் ஸ்ரேயாக்கு மட்டும்தான் தெரியும், ரித்திகா கிட்ட அவ சொல்லல. இது கடந்த காலத்துல நடந்துச்சு. இப்ப நிகழ்காலத்துக்கு வந்தா கோவில்ல ரமேஷ், அனாமிகா நீ செஞ்ச நல்ல செயல பத்தி ஏன் அவகிட்ட சொல்லல? நானே அவகிட்ட போய் நான் உனக்கு உதவி செஞ்சனே, நீ இப்ப எப்படி இருக்கேன்னு கேட்டா நல்லா வாங்க இருக்கோம், நீங்களே சொல்லுங்க. சரி விடு அனாமிகா, என்னைக்கு இருந்தாலும் ரித்திகா உன்னை பத்தி தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி கோயிலை விட்டு வெளியில கிளம்பினாங்க. மறுநாள் காலையில அனாமிகா பானிபூரி கடைய வச்சு பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தா. கார்ல ரித்திகாவும் ஸ்ரேயாவும் வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் ரமேஷ்க்கு கோவம் வந்துருச்சு. அனாமிகா, இப்ப மட்டும் அவங்க உன்னை கிண்டல் பண்ணாங்க. கோவப்படாதீங்க, நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கொஞ்சம் அமைதியாகி அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். ரித்திகா அனாமிகா கிட்ட வந்தா. என்ன மன்னிச்சிரு அனாமிகா, நீ செஞ்ச உதவி என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் அப்படி நடந்துகிட்டேன், இனிமே உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் ஆபீஸ் முடிச்சு வந்து அனாமிகாவோட பானிபூரி கடையில பார்ட் டைமா வேலை செஞ்சான். அனாமிகா கிட்ட நல்ல தோழியா பேச ஆரம்பிச்சான். கொஞ்சம் லேட் ஆனாலும் ரித்திகா அனாமிகா செஞ்ச நல்ல செயலை ஸ்ரேயா மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அது தெரிஞ்சதுமே அனாமிகா கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டான். தன்னோட தப்ப சரியாக்கிக்கிறதுக்காக அனாமிகா கடையில வேலையும் செஞ்சான். அனாமிகா தன்னோட பெரிய மனசால ரித்திகாவை மன்னிச்சு அவளையும் ஸ்ரேயாவையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிட்டா அனாமிகா. 7 பொண்ணு அனாமிகா பரண மேல பூட்டி இருந்த மரப்பெட்டிய பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா. அப்ப அவளோட பையன் ஹரேஷ், பொண்ணு பவ்யா அங்க வந்தாங்க. என்னாச்சு மம்மி, பணம் கிடைச்சுதா இல்லையா? இல்லடா கண்ணா, 100 ரூபாய் கிடையாது, 10 ரூபாய் கூட கிடைக்கலடா. இன்னைக்கு நாம ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது போல இருக்கு.
அப்படி சொல்லாத மம்மி. பணம் இல்லையேடா செல்லக்குட்டி. இல்ல கிடைக்கல, வீட்ல பணம் இல்லன்னு சொன்னா நம்மளால இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. எப்படியாச்சும் பணத்தை தேடி பாருங்கம்மா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஏய் கண்ணம்மா, பணத்துக்காக பருப்பு டப்பாவெல்லாம் தேடினேன், கிடைக்கல. உங்க அப்பாவோட பேண்ட் ஷர்ட்டை கூட தேடி பார்த்தேன், அதுல பணமே இல்ல, சில்லற காசு கூட இல்ல தெரியுமா. உங்க அப்பா கஞ்சனா இருக்காரு. சரி இதை விடுன்னு பாட்டியோட தலகாணி அடியில பார்த்தா அதுல தயல டப்பா தான் இருக்கு. வீடு முழுக்க தேடி தேடி களைச்சு போயிட்டு. அப்படி சொல்லாதம்மா, பாட்டியம்மா பணத்தை எங்கேயாவது பத்திரமா மறைச்சு ஒளிச்சு வச்சிருப்பாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. ஆமா மம்மி, அண்ணன் சொல்ற மாதிரி நல்லா யோசிச்சு பாரு, அப்ப நமக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும். இப்படி குழந்தைங்க சொன்னதை கேட்டதும் அனாமிகா பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணா, நான் பாட்டி படுக்கிற கட்டில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவ்யா சாரதாவோட கட்டில் கிட்ட வந்தா. அப்படின்னா நானும் இன்னொரு தடவை பருப்பு டப்பாவை தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ஹரிஷ் போனான். அனாமிகா யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தா. பவ்யா சாரதாவோட கட்டில் தலகாணி எல்லாத்தையும் பார்த்தா. மம்மி நானு அண்ணா மூணு பேரும் சேர்ந்து வீட்டில் எங்கெங்க பணம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ரிவர்ஸாக போகுது. பாட்டியம்மா, பணம் எங்கள் கண்ணில் படாமல் இருக்க தலைகாணிக்கு உள்ளேயோ இல்லை தலைகாணி உரையிலையோ கட்டில் அடியிலையோ வச்சிருக்கலாம், நான் இன்னொரு தடவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு நேராக போனா பவ்யா. அங்கே இருந்த கத்தியில் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு சாரதா ரூமுக்கு வந்தா. கத்தியால தலகாணியையும் கட்டலையும் கிழிச்சு பார்த்தா. அங்க எங்கேயும் பணம் கிடைக்கவே இல்ல. ஆனா கட்டில் முழுக்க பஞ்சா இருந்தது. நிராசையோட பவ்யா, ஐயோ பாட்டி, பணத்தை எங்கதான் வச்சிருக்க? ஐஸ்கிரீம் அண்ணா எப்ப வேணா வருவாரு, பணம் பணம் வேணும் அப்படின்னு நினைச்சு சோகமா அனாமிகா கிட்ட வந்தா பவ்யா. கையில இருந்த கத்திய அனாமிகா கிட்ட கொடுத்தா. இங்க ஹரிஷ் டப்பால இருந்த பருப்பு, டீ பொடி, உப்பு, சக்கரை எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிட்டான். அதுல சில்லற பைசா இருக்குமோன்னு தேடிக்கிட்டு இருந்தான். எதுலயும் ஒரு ரூபா கூட அவனுக்கு கிடைக்கல. எல்லாம் எம்டி டப்பாவா இருந்தது. அதனால அவனும் சோகமா அனாமிகா கிட்ட வந்தான். பருப்பு டப்பால மட்டும் இல்ல, சக்கரை டப்பால கூட எதுவும் இல்ல. பாட்டியோட கட்டிலுக்குள்ள கூட எதுவும் இல்லன்னா, ஒருவேளை தலகாணி உள்ளயோ கட்டில் உள்ளயோ ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு கத்திய கொண்டு வந்து எல்லாத்தையும் கிழிச்சு பார்த்த, அதுக்குள்ள கூட பணம் இல்ல. மம்மி, கிச்சன்ல இருந்த எல்லா டப்பாவையும் திறந்து கீழே கொட்டி பார்த்தேன், அதுல ஒரு பைசா கூட இல்ல. தரையில கொட்டி தேடி பார்த்தேன், எங்கேயும் பணம் இல்ல. எந்த டப்பாலையும் இருக்காது, எந்த கட்டில்லையும் தலகாணிலையும் இருக்காது. நம்ம மூணு பேரும் சேர்ந்து கிடைக்கிற பணத்தை எல்லாம் திருடி கொண்டு போய் ஐஸ்கிரீம் வாங்குறோம். இது தெரிஞ்சு போய் பணத்தை ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அத மரப்பெட்டியில வச்சு அதை பூட்டி பரண மேல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரண மேல பூட்டப்பட்டிருந்த மரப்பெட்டிய காமிச்சா. ஹரிஷும் பவ்யாவும் அந்த மரப்பெட்டிய பாத்துட்டு இருந்தாங்க. அண்ணா, அம்மா சொல்ற மாதிரி பாட்டி நமக்கு பணம் கிடைக்காத மாதிரி பெட்டியில போட்டு பூட்டிட்டு அது மேல வச்சிருக்காங்க பாரு. இப்ப என்ன பண்றது தங்கச்சி அப்படின்னு ஹரிஷும் பவ்யாவும் பேசிட்டு இருக்கும் போது சைக்கிள்ல ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணன் வந்துட்டு இருந்தான். ஐஸ்கிரீம் குழந்தைங்களா, ஐஸ்கிரீம் குழு குழு ஐஸ்கிரீம், வாங்க ஓடி வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அனாமிகா வீட்டு வாசல்ல நின்னான். கிருஷ்ணன் குரலை கேட்டு ஹரிஷ், பவ்யா, அனாமிகா மூணு பேரும் வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணன் மூணு ஐஸ்கிரீம கையில எடுத்து அவங்க கிட்ட காட்டினான். ஹரிஷ், பவ்யா, அனாமிகா ஆசையா அந்த ஐஸ்கிரீமையே பார்த்தாங்க. அனாமிகா அம்மா, இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும், பணத்தை கொடுத்தா ஐஸ்கிரீம் ஆவது கிடைக்கும். இங்க பாருங்கண்ணா, இன்னைக்கு பணம் அவ்வளவா கிடைக்கல, இன்னைக்கு ஐஸ்கிரீமை மட்டும் கொடுங்க, நாளைக்கு பணம் தரும். ஆமா ஐஸ்கிரீம் அண்ணா, இன்னைக்கு எங்களுக்கு ஐஸ்கிரீமை இலவசமா கொடுங்க, நாளைக்கு தரோம். கொடுங்க அங்கிள், உங்ககிட்ட நாங்க ரொம்ப நாளா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, இவ்வளவு கூட நம்பிக்கை இல்லையா? எங்க வீடுதான் தெரியும்ல, நீங்க இங்கேயே தானே சுத்துறீங்க, நாங்க இங்கதான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம், யோசிச்சு பாருங்க அப்படின்னு பவ்யா சொன்னதும் கிருஷ்ணன் யோசிக்க ஆரம்பிச்சான். சரியா அதே நேரத்துல
வயல்வெளியில இருந்த நாற்காலியில சாரதா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரு சாரதாவையே பாத்துட்டு இருந்தாரு. என்ன ஆச்சு சாரதா, என்ன பைத்தியம் மாதிரி திடீர்னு சிரிக்கிற? எதுவும் இல்லங்க, ஒரு ஜோக்கு ஞாபகம் வந்தது, சிரிச்சேன். அந்த ஜோக்கை என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேன் இல்லையா? வீட்டுல எங்க தேடினாலும் எவ்வளவு பார்த்தாலும் ஒரு ரூபாய் கூட கிடைக்காது. ஐஸ்கிரீம் காரன் வருவான்னு ஐஸ்கிரீம் பைத்தியம் மருமக அனாமிகா, குழந்தைங்க இந்த ஹரிஷும் பவ்யாவும் சேர்ந்துகிட்டு வீடு முழுக்க அலசிக்கிட்டு இருப்பாங்க. அத நினைச்ச சிரிச்சேன். ஐயோ சாரதா, ஏன் அப்படி பண்ற? ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. இப்படி தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உடம்புக்கு பிரச்சனை தான். அதனாலதான் பணத்தை எல்லாம் எடுத்து மரப்பட்டியில வச்சு மேல வச்சுட்டேன். என் யூகம் மட்டும் நிஜமாச்சுன்னா இந்நேரத்துக்கு அந்த ஐஸ்கிரீம் காரன் வந்திருப்பான். பணம் இல்லாம மூணு பேரும் அவன் கையில இருக்க ஐச வெறிக்க வெறிக்க பாப்பாங்க, ஜொல்லு ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அத நினைச்ச உடனே சிரிப்பு வந்துருச்சு. அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் ஐஸ்கிரீம் பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்க அனாமிகா ஹரிஷ் பவ்யாவை நினைச்சு பார்த்தாங்க. உடனே பிரசாதுக்கு கூட சிரிப்பு வந்துருச்சு. இந்த பக்கம் கிருஷ்ணன் ஐஸ்கிரீமை மூணு பேருக்கும் கொடுத்தான். மூணு பேரும் வேக வேகமாக ஐஸ்கிரீமை சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்க, நாளைக்கு நீங்கள் வரும்போது மலாய் குல்ஃபி எடுத்துட்டு வாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எடுத்துட்டு வரோமோ? இன்னைக்கு பணத்தை நாளைக்கோட சேர்த்து கொடுங்க, மறந்துடாதீங்க. இதுக்கான பணத்தை கொடுத்தா தான் மலாய் குல்ஃபி கிடைக்கும், இல்லைன்னா தரமாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நாளைக்கு மலாய் குல்ஃபியை மறக்காமல் எடுத்துட்டு வந்துடு. மழை பெஞ்சாலும் சரி, நீங்க கேக்குற மலாய் குல்ஃபியை எடுத்துக்கிட்டு வர. மழை பெஞ்சாலும் நான் உனக்கு பணத்தை கொடுத்து மலாய் குல்ஃபியை வாங்குவேன், சரியா? அப்படின்னு சொன்னதும் ஐஸ்கிரீம் வண்டிக்கார அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் சாரதாவும் பிரசாதும் நிலத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா ஹரிஷ் பவ்யா மூணு பேரும் முகத்தை திருப்பிக்கிட்டு யார்கிட்டயும் பேசாம இருந்தாங்க. அவங்கள பார்த்த சாரதா, ஓஹோ மூணு பேரும் தர்ணா போராட்டம் பண்றீங்களா, செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சாரதா கிச்சனுக்கு போனாங்க. மறுநாள் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. அத்த, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மலாய் குல்ஃபியை எடுத்துட்டு வரேன்னு அந்த ஐஸ் கடைக்காரன் சொன்னான். அதை என்ன சாப்பிட சொல்றிய? கண்டிப்பா மருமகளே, உனக்காக அதை கூட சாப்பிட மாட்டேனா? ஐயோ அத்த, மரண ஜோக் இது. இந்த மழையில எனக்காக அவன் மலாய் குல்ஃபியை எடுத்துக்கிட்டு வேகமா வந்துட்டு இருக்கான். நேத்தே அவன் என் கிட்ட சொன்னான். இதுக்கு என்ன என்னடி பண்ண சொல்ற? பணம் கொடுங்க அத்த. ஆமா பாட்டியம்மா, எங்களுக்கு பணம் வேணும். நேத்து நாங்க சாப்பிட்ட ஐஸுக்கு கூட பணம் தரல. அந்த பணத்தை கொடுத்தாதான் அம்மாக்கு பிடிச்ச அந்த மலாய் ஐஸ்கிரீம் தருவான், இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ மம்மி உங்களை என்னெல்லாம் சொல்லி திட்டுவாங்கன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் கிருஷ்ண சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தான். மழையில நனைஞ்சுக்கிட்டு அங்க வந்தான். சைக்கிள் பெல்ல அடிச்சான். அப்போ மழை பெய்யுதுங்கிற விஷயத்த கூட மறந்து போய் மலாய் குல்ஃபிக்காக அனாமிகா ஹரிஷ் பவ்யா மூணு பேரும் வேகமா ஓடி வந்து கிருஷ்ணன் கிட்ட நின்னாங்க. அனாமிகா அம்மா, நேத்து சாப்பிட்டதுக்கு பணத்தை எடுங்க. ஏய் கிருஷ்ணா, முதல்ல மலாய் குல்ஃபி கொடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து பணத்தை தரேன். இங்க தானே நிக்கிறோம், வீடும் இங்க தானே இருக்கு, உள்ள எங்க மாமியாரும் இருக்காங்க, உன் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் நம்ப மாட்டேமா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் சாரதா கொடைய பிடிச்சுக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணன் கிட்ட வந்தாங்க. இங்க பாரு, என் அத்தையும் வந்துட்டாங்க, இப்பவாவது சீக்கிரமா ஐஸ்கிரீம் எடுப்பா அப்படின்னு சொன்னதும், கொடுப்பா நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கையில இருந்த பணத்தை காட்டினாங்க சாரதா. கிருஷ்ணன் அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அனாமிகா கேட்ட அந்த மலாய் குல்ஃபிய கொடுத்தான். அனாமிகா பவ்யா ஹரிஷ் மூணு பேரும் சாப்பிட்டாங்க. இப்படி கிருஷ்ணன் கிட்ட இருந்த மொத்த மலாய் குல்ஃபியும் காலி ஆயிடுச்சு. சாரதா அவங்க சாப்பிட்ட குல்ஃபிக்கெல்லாம் பணத்தை கொடுத்தாங்க. கிருஷ்ணன் சந்தோஷமா மழையில வந்ததுக்கான பலனை அனுபவிச்சான். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன்.